நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஆப்பிரிக்காவில இருந்து வந்திருக்கோம். நீங்க எங்க இருந்தாவது வாங்க. இங்க எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தோம்? கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தோம். நடத்துனீங்களா? இல்லையே. ஏன் வந்த இடத்தில் எங்கள் கலைக்குழுவில் உள்ள ஒரு தாய் குலத்திற்கு உடல் நிலை சரியில்லை. ஓஹோ, இத டாக்டர் வீடுன்னு நினைச்சீங்களா? மறந்து வேணுமா? உங்கள் மகள் தான் வேணும். மகளா? தவறாக நினைக்காதீர்கள். உங்கள் மகள் மிகவும் பிரமாதமாக ஆடுவாள் என்று கேள்விப்பட்டு வந்தோம். அவ ஆடாத ஆட்டமா? சூதாட்டம், பித்தலாட்டம், காலாட்டம், கோலாட்டம், கும்மி ஆட்டம். கும்மி ஆட்டமா? ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு ஆட்டமே இல்லை. அம்மி ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருக்கு. இரண்டு கைகளை இப்படி பிடித்து பிணைந்து பிணைந்து இணைந்து இணைந்து ஆடுவது. அற்புதமான ஆட்டம். பிணைஞ்சு பிணைஞ்சு ஆடுறது. வீடு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆடி ஆடி கட்டினது. ஆடி மாதத்தில் கட்டியதா? ஐப்பசியில் திறந்தது. முதல்ல இத திறங்க. நீங்க திறக்கட்டுமா? ஏற்கனவே பல பேர் திறந்தது. திறந்தது என்றால் பழசு போல இருக்கிறது. மிகவும் நன்றாக இருக்கிறது. அதைத்தான் ஆர்வத்தில் இப்படி கூறிவிட்டேன். என்ன, சிலவே காணவில்லை. நீங்க ஒண்ணு கீழே பாருங்க. ஓ, கீழே கட்டி இருக்கிறாள். அமெரிக்காவில் கூட அப்படித்தான் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் என்னமோ இந்தியா வந்தவுடன் அதை மறந்து விட்டேன். நடனத்தை பத்தி கவலையே இல்லை. ஆனால் அவள் எப்படி வசனம் பேசுகிறாள் என்பதை நான் பார்க்க வேண்டும். பேசி பாருங்க. எங்கே நான் சொல்வதை சொல்? சொல்கிறேன். அந்த ராமாயணத்தில் ராவணன் ராமனை தூக்கி கொண்டு செல்கிறான். என்ன சொல்ல வேண்டும்? இது போதும். வாயை திறந்தால் வருகிறதே. அது ஒண்ணுதான் வரும். இது போதும். இதோ பாடம். பணம் நில்ல. என்ன பணம்? இங்கே பாடம். அங்கே இங்கே மேடையில் அடைச்சே. என்னடா ஒரு இடத்துலயும் போனி ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது, நேரம் தான். கண்ட இடத்துல எல்லாம் விரட்டுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க. போங்கண்ண. என்ன? வண்டி கொண்டு வாங்க. சரிண்ணா. என்கிட்ட டிவி இருக்கு, ஃபேன் இருக்கு, மிக்சி இருக்கு, நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா? என்ன நெஞ்சில கைய வைக்கிறா? வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு. என்ன அன்பு! என்ன காதோர இருக்கிற முடியெல்லாம் ஒதுக்குறா. கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாளோ. Thank you.
ஐயோ ஐயோ இன்னைக்கு எவங்காதோ போச்சு, சீக்கிரம் ஓடி ஆடி. தம்பி கால மூடு, கால மூடு, ஓங்காதையா. ஐயோ அது ஜாக்கிரத. ஐயோ அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு அபிஷேகமே பண்ணிடுவீங்க. நான் வர்றேங்க. டேய் வரடா. அடிக்கடி வந்து போங்க. அடிக்கடி வரணும்னா பொருள் வாங்குறீங்களா? அம்மா ஸ்வீட்டி எங்க? மாடி மேல தான் இருக்கா. வாப்பா முதல்ல அவளை பார்க்கணும். கூட்டு போ சார். நாங்க எவ்வளவோ டாக்டரை பார்த்தாச்சு, கடைசி எங்க வந்திருக்கோம். கவலையே படாதீங்க, இது ஒரு சேலஞ்ச் கேஸா எடுத்துக்கிறேன் சார். நாங்க எல்லாம் தூங்கி மாச கணக்காச்சு சார். சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டீங்களே, எல்லாரும் வெளியேறுங்க. ஆமா இல்ல இல்ல, நீங்க மூணு பேரும் வெளியேறுங்க, நான் பேஷண்ட் எக்ஸாம் பண்ணணும். இது மாத்திரம் இருக்கட்டுமா? ஆமா ஏறு ஏறு வா. என்ன செய்யறாளோ அதையே இவளும் செய்யணும். இவளும் கொலை செய்வாளோ? ஐயோ இது என்ன விபரீதமா போச்சே. இதாங்க உங்களோட, அப்படியே உட்கார்ந்து இருப்பீங்களே, சீக்கிரம் ரெடி ஆவுங்க. இது என்ன எண்ணெயா? தண்ணியா? இவ்வளவு எதுக்கு? தலைக்கு தேய்க்கவா இல்ல என்ன போட்டு அதுல வறுக்கவா? இந்த பக்கத்து விட்டு ஜிகினா இருக்காள, அவ அந்த இத்தனூண்டு நெய் கிண்ணத்துல எண்ணெய் எடுத்துக்கிட்டு ரெண்டு வரலால சிலுக்கு 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 தேய்க்கிறா. நான் அப்படியா கை நிறைய எண்ணெய் எடுத்து தலையில வச்சு தப்பு தப்பு அடிக்க போறேன். உங்க அப்பா இருக்கான? உங்க அப்பா அவனு குருவி மூளை. எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு விவரம் தெரியாததான் வளர்த்திருக்கான் நினைச்சா விலவாசி தெரியாம வளர்த்திருக்காண்டி உன்ன. அவன் அதை வரேன். இப்போ வேணாங்க, அவரே எங்க திட்டுறீங்க. நல்ல ஒரு சரி பாருங்க, நீங்க சீக்கிரமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலைய துவட்டினீங்களோ இல்லையோ கொளிச்சும் குடிச்சிடுவனா, பேன ஃபுல்லா முடிக்கிடுவியா, அப்புறம் நீங்க ஆனந்தமா தூங்கிடுவனா, நீ நூன்ஸ போயிடுவனா. ஐயோ
முரட்டத்தனமா அடிச்சதே இல்லையே, ஏங்க இப்படி அடிக்கிறீங்க? என்ன வேட்டி விட்டு சூப்பு தரேன்னு தானே சொன்னேன், அதுக்கு இப்படி எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சொல்றேன்டி சொல்றேன், நமக்குள்ள என்ன ஒப்பந்தம், பக்கத்து வீட்டுல எது நடக்குதோ அது இந்த வீட்டுல நடக்கணும். பக்கத்து வீட்டுல அவன் பொண்டாட்டி அடிச்சான், நானும் இந்த வீட்டுல என் பொண்டாட்டி அடிச்சேன். என்ன இதுல ஒரு வித்தியாசம், அவன் தண்ணி போட்டு அடிச்சான், நான் தண்ணி போடாம அடிச்சேன். நானும் நாளையில இருந்து தண்ணிய போட்டுட்டு வந்து அடிக்காதீங்க. போடாமையே இந்த அடி விழுகுது, தண்ணி போட்டா எப்படி அடிப்பீங்களோ? என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அருமையான பிளான் பண்ணிட்டீங்க. என்ன அண்ணா நடையா நடக்கிறீங்க, ஒரு லூனா வாங்கிக்க கூடாது? என் முண்டாட்டி லூனா வாங்கி தரேன்னு தான் சொன்னா. வண்டி நட்டுக்கும் போ. என்ன அருவாமனையோட வரீங்க? ஒண்ணு இல்ல, அருவாமனைக்கு கூறு போடிச்சா, என் பொண்டாட்டி கூறு தீட்டிக்கிட்டு வர சொன்னான். கூறுகட்ட அருவாமனை, கூறுகட்ட பொண்டாட்டி, இதுங்கெல்லாம் வச்சு எப்படி காலத்தை தள்ள போறணும்னு தெரியல. மாப்பிள்ள என்னது? டை மாப்பிள்ளையா, மரியாதை தேவை. உனக்கு என்னடா மரியாதை? ஒட்டச்சு மாதிரி ஜாட பேசாத, என் மூஞ்சிய பார்த்து பேசு. உன் பொண்ணை பத்தி சொன்ன உடனே என்னமோ உள்ளம் பண்ணி சிரித்துக்கிறாம சிரித்துக்கிறிய. இந்த ஜால் ஜாப் வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காதையா? ஆமாண்டா, அவ ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்க பவுச்சு இல்ல, கேட்டு அடிச்ச. அவ என் பொண்டாட்டி, அவளை எப்ப வேணாலும் அடிப்ப, எப்படி வேணாலும் அடிப்ப, கையிலாத்து அதை நீ கேட்க கூடாது. உனக்கு கோமணத்துல இருந்து கோட்டு தைக்கிற கூலி வரைக்கும் கொடுத்து கன்னிகாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நான் கேட்பேன்டா. பொண்ணை பெத்துட்டா மட்டும் போதாதியா, புருஷ வீட்டுக்கு போனா இருக்குதோ இல்லையோ எப்படியோ அடக்க ஒடுக்குமா வாழும் கத்து கொடுத்துருக்கணும். பக்கத்து வீட்டுல என்னென்ன வாங்குறாங்களோ அதெல்லாம் அவ கேக்குறா. அடிச்ச, அவ அடங்கிட்டா. நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிற, நீ அடிப்பட போற என்கிட்ட. அடிச்சுடா. நீ ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ 420 சுபாபூர் பையன், என் மேல கை வச்சு பாரு என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோ. ஏய், என்ன சரம் மாதிரி அளக்குற நீ? அருவாமனையில வெற்றம் பார். நீதான் மாமா, அறிவு கெட்டவனே, பேமானி துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறேன், நீ கோமணத்தோட அங்க வா. உன்னை ஒரு அமுக்கு அமுக்குறேன், பலிதான்டா இன்னைக்கு பலிதான். நீ இந்தாங்க பாக்கி பணம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, தேங்க்யூ. யாருக்கு என்ன வேணும்?
ஒரு பிச்சுவா வேணும் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க கிடைக்கிற இடத்துல வாங்கிங்க டேய் நாக்க இழுத்து வச்சு அறுத்து குடுங்க ஏன் இழுக்காம அறுக்க மாட்டீங்களா எவன்டா இங்க முதலாளி இவர் தாங்க நான் தான் என் விஷயத்துல இங்க இருந்து வந்த எவனோ ஒருத்தன் கையை வச்சுட்டான் ஏய் அவன் அடிக்கிறேன் தெருவில் போன பொண்ணு கையை பிடிச்சிட்டு மாதிரி எல்லாம் மிரட்டுறேன் ஏதோ ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டு செஞ்ச வேலைக்கு நீ என்ன அதிகாரம் பண்றது இப்ப புரிஞ்சு போச்சு டேய் எப்படா தைரியம் இருந்தா நம்மளுக்கு சம்மதி பாப்பேன் முதலாளி போலீஸ் போன் பண்ணுங்க போன் வேலை செய்யலப்பா அட நீங்க எனக்கு சமயத்துல கழுத்து இருக்கீங்க தம்பின்னு போயிருப்பா டேய் இனிமேல் எவனாவது இந்த கரையில இருந்து என் வீட்டு பக்கம் வந்தீங்க முதல்ல 5 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி இந்த கரைய தான் கொளுத்துவேன் அப்புறம் தான் இவனை பாப்பேன் அப்புறம் நீ என்ன கடையில பார்க்க முடியாது வீட்ல தான் பார்க்கலாம் டேய் நீ போயிருப்பா தம்பின்னு போயிருப்பா போகவே மூஞ்சி இஸ்திரி பண்ணிடுவேன் வீண் தானாரே வாணாப்பா பெட்ரோல் தான் கொளுத்து வேண்டாம் நான் பொள்ளுட்டிக்காரன் நீ வேலை பார்த்தது போறோம் ஐயா இடத்தை காலி பண்ணு உண்மையை சொல்லி இல்லாமா வேண்டாம் அவ பொளச்சு போகட்டும் இதுதான் சாக்குன்னு வெளிய போய் அடே முதலாளி உனக்கு நான் தண்ணி காட்டல நான் நெத்தியடி நீலகண்ட இல்ல யூ ஆர் டிஸ்மிஸ்ட் கெட் அவுட் தேங்க் யூ இது என்னது ஓ வெச்சுக்கோ தம்பி அண்ணா எவனோ ஒரு அனாமத்து வந்து உன்னை அடிக்கிறான் ஏன்னு கேட்காத முதலாளி கிட்ட நீ வேலை செய்யணுமாடா கூடாதுண்ண வெளியில போனா எத்தனையோ வேலை பொழைச்சிட்டு போறோம் சரி என்ன வாடா இவன் முதலாளி வரையா நான் வரையா உழற மாட்டை மேயற மாடு கெடுத்த கதை அண்ணே எனக்காக நீங்க வேலையை விட்டு நின்ட்டீங்க காதல்ல ஜெயிக்கிறதே ஒரு போராட்டம் அதுல இருக்கிற வேலையும் போயிட்டா வாழ்க்கையே வெறுத்துரும் அதனாலதான் உனக்காக பழிய நான் ஏத்துட்டு வந்துட்டேன் அண்ணே என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு மனசு மட்டும் பெருசு இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆளே பெருசாகிடுவேன் என்ன மாதிரியே நீயும் பெருசா வரணும் அதுக்காக பொறுப்பா வேலை செய் போ புறப்படு நிக்காத வரேன் வாங்கோ வாங்கோ தவண முறையிலே பொருட்களை வாங்கி தடுமாறியவர்களே எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எதுக்குடா உங்ககிட்ட வர்றது ஏடா கூடமா பேசுறேன் மூஞ்சிய இஸ்திரி பண்ணிடுவேன் பன்மையில சொல்றா எங்க கிட்ட வாங்க எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கடங்காரன் ஆக்கிடுவார் கடங்காரன் ஆக்கிறது எடுத்த கடை பணக்காரன் ஆக்கிறது எங்கடை உங்களை லட்சுமிக்கு சொந்தக்காரன் ஆக்கிடுவேன் ஏய் இழுச்சு வாயா என்ன அப்படி பாக்குற நான் சொல்றது அதிர்ஷ்ட லட்சுமி ஆமா போனா 5 ரூபாய் வந்தா இஸ்திரி பெட்டி நல்லா பாத்துக்குங்கோ இதுதான் இஸ்திரி பொட்டி இந்த பொட்டிய வச்சு காட்டன தேய்க்கலாம் பட்டை தேய்க்கலாம் சிலுக்கையும் தேய்க்கலாம் தவறி போய் உங்க உடம்புல தேய்ச்சிடாதீங்க உரிச்ச கோழி மாதிரி ஆகிடுவீங்க இந்த புடுற வாங்கிக்க 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 வாங்கிக்கோ இந்தாங்க நல்ல குலுக்குங்க அண்ணா ஆ ஆ ஆ யார் வந்து அதிர்ச்சிச்சாலே ஒரு சீட் அடியா அடியா புறா ஆஹா 5 நம்பர் 5 5 யார் வந்து அதிர்ச்சிச்சாலே நான் தான் எங்க இசை முடிதானா யோ பண்ணாட அலையாத வாய அந்த பக்கம் இறியா எங்க இதுக்குன்னு சிங்கப்பூர் இருந்து போட்டோ எடுக்க வந்த போட்டோகிராஃபர் யோ சிங் சாங் நீங்க எல்லாம் கலஞ்சு போங்க இனி அடுத்து குலுக்கல் தான் என்ன தம்பி சௌக்கியமா சௌக்கியம் இருக்கட்டும் இறங்கி வாங்க அண்ணே நான் உன கேக்குறேன் மறைக்காம பதில் சொல்லுங்க இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க எப்படி ஸ்டடி ஆனீங்க இவ்வளவு நாள் மூளை இல்லாம உழைச்சிட்டு இருந்தேன் இப்ப மூளையோட புழைச்சிட்டு இருக்கேன் அண்ணே நீங்க ஏதோ தப்பான காரியம் பண்றதா எனக்கு தோணுது இங்க வா நீ நம்ம பையன் உங்ககிட்ட சொல்றது தப்பு இல்ல அண்ணே ஜனங்கள் இப்படி ஏமாத்தலாமா ஏமாத்துறவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி அண்ணே உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள நான் பெரிய மனுஷன் ஆகிடுவேன் ஜெயில் கிடைச்சா கூட எனக்கு கிளாஸ் தான் இந்த பார் நீ ஏன் அந்த களிமண்ணிட்டு வேலை செய்யற பேசாம என் கடைக்கு வந்துரு என்ன மாதிரி உன்னை பெரிய மனுஷன் ஆக்குறேன் எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் கிடைக்காது நீ ரொம்ப தாக்குற குட் பை டே 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 என்னக்கா என்ன ஐயோ சத்தம் போடுறா ஏங்க பதறற நீ போனதுக்கு அப்புறம் அவ மண்ணெண்ண ஊத்திட்டா அப்படி இப்படி பேசி சமாதான படுத்தி வச்சிருக்க வர வெள்ளிக்கிழமை கோயில்ல நீ தாலிய கட்டற என்கிட்ட சொல்லிட்ட இல்ல கவலைய விடு ஐயோ மாமா என்ன பண்றீங்க மாமா நான் சொல்றது கேளுங்க கதவு திறங்க மாமா
யோசனை பண்ணா வாங்க, யோசனை பண்ணா உருப்படவே முடியாது. டேய் நல்லா குளுக்குடா. பிஏ ஒண்ணேடு. எப்போ உங்க பிஏ தான் எடுக்கணுமா? நாங்க எடுக்கக்கூடாதா? யோ இஷ்டம் இல்லைனா காசு வாங்கிட்டு போயா? எல்லாம் ஓ இஷ்டமா? ஆமா ஏன் இஷ்டம் தான். விட்டு வந்திருக்கியா? எனக்கு எட்டு வந்திருக்கு. அட இதுதான் எட்டுதா? அவனுக்குடுத்தானே ஆளுக்கு ஒண்ணா தூக்கிட்டு போறானுங்களே. வேணா ஆளுக்கு ரெண்டா தூக்க சொல்லு. என்ன எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே? எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி. இப்பவாவது திருந்தி தாய் வீட்டுக்கு வாங்கடா. எந்த பேய் வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம். இனிமேலும் உங்ககிட்ட கை கட்டி சேவகம் பண்ண மாட்டோம். என்னண்ண இது? என்ன அங்கையும் இல்லாம இங்கையும் இல்லாம நட ரோட்ல நிக்க வச்சிட்டியே. வேணா ஒரு ஓரமா போய் நின்னுக்க. டே நீ ஏன்டா கவலைப்படுற? உன்னை உட்கார வச்சு சோறு போடுறா. என்னண்ணே இது? ஜெயிலு. என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொன்னிய? இங்க மட்டும் என்ன நிக்க வச்சா சோறு போடுறாங்க, உட்கார வச்சுதான் போடுறாங்க. நம்ம எப்பன்னே வெளியே போவோம். கதவை திறந்த உடனே போயிடலாம்.